உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இனிமே தான் வருவாங்களோ? தெரியலையே. சின்ன பொண்ணு, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, நீ எனக்கு எதுவும் வேண்டாம். எங்க அம்மா வந்துட்டாளா? இல்லம்மா, இன்னும் உங்க அம்மா வரல. சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ கூப்பிடு. ஆ, சரி. நீ சின்ன பொண்ணு, உங்க அண்ணி உங்ககிட்ட நல்லா பேசுவாங்களோ? ஆமா, அவையே என்கிட்ட எப்பயும் நல்லா தான் பேசுவாங்க. ஐயா, இல்ல சும்மா தான் கேட்டேன். சின்ன பொண்ணு, இப்ப அவையோ உங்க கூடவே தான் இருக்க அவளோ? முன்னாடி தனியா தானே ஒரு வீட்டுல வச்சிருந்தீ அவியல? ஆமா, தனியா தான் வச்சிருந்தாவ. இந்த பொங்கல் வந்துச்சுல, அப்பத்துல இருந்து அவிய ஃபுல்லா அங்க தான் இருக்கவ. அப்பனா உங்க அம்மா பெரிய பொண்ணு அத்தைய மட்டும் தரத்தி விட்டுட்டாவ போல இருக்கு. என்ன? இல்ல, அப்படிலாம் இல்ல. எல்லாரையும் தனித்தனியா அவியவிய வீட்டுல இருக்கட்டும் சொல்லி வச்சாவ. இவிய பொங்கலப்ப வந்தவளோ அதுக்கப்புறம் இன்னும் போவே இல்ல. யானு தெரியல, போவாவளா இல்ல இங்கே தான் இருப்பாவளான்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் போல. ஒரு காய் எங்க வீட்டுல இருந்து உமாக்கா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாவே, அவிய பையனையும் மருமகளையும் தனியா வைக்கிற மாதிரி வச்சுட்டு இவளையும் தனியா வச்சுட்டு ஒரு நாள் எப்படினாலும் பாருங்களாம், அந்த அவிய பையனையும் மருமகளையும் மட்டும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவாவ, பெரிய பொண்ணு அப்படியே விரட்டி விட்டுருவாவன்னு சொல்லி சொன்னாவே. அது மாதிரி தான் இருக்கு உங்க அம்மா பண்றது. எங்க அம்மா வியானம்லாம் எதுவும் செய்ய முடியாவ? ஏவ பூமரிச்சோ, நீ சும்மா இருங்கவ. அது அவிய வீட்டு விஷயம், பெரிய இவளுக்கு தான் தெரியும். எதுனாலும் இவகிட்ட போட்டு கேட்டால் என்ன தெரியும் இவளுக்கு? சும்மா இருங்க. யாராவது ஏதாவது சொன்னாவனா அதை இவட்ட போட்டு சொல்லிக்கிட்டு அவளை போட்டு இது பண்ணாதீங்க. ஆமா, சாரி சின்ன பொண்ணே. ஆ, பரவாயில்ல பூமாரி. லட்சுமி, லட்சுமி. என்னங்க? இந்த லட்சுமி, சடங்கு வீட்டுக்கு வாழைத்தார் கொடுக்கணும்னு. நல்ல நல்ல பெரிய வாழைத்தாரா இருக்கடே. இப்ப இந்த வாழைத்தார சந்தைக்கு போய் வாங்கிட்டு வரிய? இல்ல லட்சுமி, நம்ம தோட்டத்துல உள்ளதுதான். நினைச்சேன் நானும் காப்பி கீப்பி குடிக்க எங்கேயும் கடத்தருவல்ல நிக்கலன்னு நினைச்சிட்டேன். சரி லட்சுமி, இந்த வாழைத்தர சடங்கு வீட்டுக்கு கொடுத்துரு. அப்புறம் நீ என்னமோ அரிசி உளுந்து கிழந்து என்னமோ வாங்கணும்னு சொன்னிய, அதை கடையில வாங்கி நீயே கொடுத்துரு, சரியா? ஆ, சரிங்க. இந்த வாழைத்தர கொண்டு போய் வைக்கும்போது மட்டும் நீங்க கூட வாங்க, சரியா? நான் மட்டும் போய் கொடுத்துட்டு கிடந்தா நல்லா இருக்காது. சரி, அப்ப நான் இந்த வாழைத்தர உள்ளதுக்கு வைக்க, நீ போகும்போது கூப்பிடு. ஆ, சரி. வாழைத்தர உள்ள ஓரமா வைங்க பார்த்து. இல்ல உமா, உன் தம்பிக்கு எப்ப பொண்ணை பார்க்க போனா? நாளைக்கு தான் போகணும் பார்த்துக்க. வந்துரு ஜெரியா, மறக்காம. கண்டிப்பா, நான் வராமலா? அங்க சாப்பாடு போடுவாவுல்லா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கை நினைக்க விடாதும்பாவே. அங்க போய் நாங்க கன்ஃபார்ம் தான் பண்ண போறோம். அந்த அளவிய சோறு போட்டா என்ன, கறி போட்டா என்ன, என்னத்த போட்டாலும் தின்னுட்டு வர வேண்டியதுதான். அப்ப சரி, வாரே. வேற வெறும் வயித்தோட கூட்டு போயிட்டு பட்டினி போட்டு திரும்ப கூட்டு வந்தியன்னா வந்து வேஸ்ட் தானே. அதான் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ சாப்பாடு போடுவாவன்னு சொல்லிட்டுல, அதனால அப்ப கண்டிப்பா வருவேன். இந்த சதீசு பைய எங்க போனா? எல்லா இடத்துலயும் அந்த பையில தேடி பார்த்துட்டேன். ஒரு இடத்துலயும் காணும். திரு திருவா சுத்திக்கிட்டு திரிவா, ஒரு தெருவுலையும் அவனை காணுமே. எனமே அவனை எங்க போய் தேட? ஏன் எழுச்ச வாச்சு? வாங்க வாங்க சரசக்கோ, என்ன விஷயம்? என் மோவன் சதீச பார்த்தே எழுச்ச வாச்சு. அவன் அந்த ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஒரு தெருவுலையும் காணும், ஒரு இடத்துலையும் காணும், எங்க போனான்னு தான் தெரியல. சதீசையா? சதீசனும் பார்க்கலையே. சரசக்கோ, அவன் இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் ஒருத்தன் பைக்ல போனான். என்னது பைக்ல போனானா? யாரு கூட போனான்? அந்த பையன் யாரு என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனா ஒருக்கா பக்கத்தூர்ல ரேஷன் கடையில நான் நிக்கும் போது பாத்திருக்கேன் அந்த பையல. அந்த பையன் பக்கத்தூர்கார பையன் நினைக்கேன். பக்கத்தூர்கார பையன்ல கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு தெரியானவன். எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அந்த ஊருக்கார பையல கூட எல்லாம் பேச விடாது, வாங்க கூடாதுன்னு. அந்த பயல் வழி ஒழுங்கா ஒரு சொல் பேச்சு கேட்காம காவலித்தனமா சுத்திக்கிட்டு தெரியும். அந்த பயல கூட இவன் எங்க சகவாசம் வைக்கான்? இது சரிப்பட்டு வராத. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அவனை கட்டி வச்சு தோலை உரிச்சிடியே. சரி, இப்ப எதுக்கு போட்டு சதீச தேடிட்டு அடக்கிய? ஒன்றும் இல்லை இளிச்சவாச்சி, ஒரு வாழைப்பழம் வாங்கணும். பஜாருக்கு போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வரியா என்ன ஏதுன்னு கேட்டு காசை கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தேன். அவனை ஆளையே காணும். என்னது வாழைத்தாரா? என்ன விசேஷம்? என்ன என்ன விசேஷம் இங்கே? உங்களுக்கு விஷயம் தெரியாதாக்கா? இன்னும் என்ன விஷயம்? எங்களுக்கு ஒன்றும் தெரியாத, என்னாச்சு? அடா, நம்ம பத்திராளியக்கா போவா. சின்ன பொண்ணு பெரிய மனுஷி ஆயிருக்காள். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் வச்சு பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்காவளாம. பெரிய பொண்ணு எதை உங்ககிட்ட சொல்லலையாக்கோ? ஆட பாவியலா, ஒருத்தரும் சொல்லலையே. எனக்கே பூமாரி தான் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து சொன்னா, இன்னைக்கு அவள் பெரிய மனுஷி ஆயிட்டா, அந்த அளவு அம்மையும் பெரிய பொண்ணை வந்து கூப்பிட்டுட்டு போனாவோமோ, நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே தான் பார்க்க போனான். சரி, அதான் நம்மளும் நம்ம கடமைக்கு செய்யணும்ல. அதான் வாழைத்தார் ஒன்று வாங்கி கொண்டு வச்சிடலான்ட்டு பார்க்கேன். இவனை காணே காணும். உங்களுக்கு அப்போ விஷயம் என்ன தெரியாமல் தான் இருந்திருக்கோ? ஆமாம் சரசக்கோ, எங்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது.
நாங்கெல்லாம் யாரோ எவ்வளோ மாதிரி ஆகிவிட்டோம் எங்களுக்கு. அதான் இன்னும் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லலை. உமா, அவிய என்ன யாருக்கும் விடுவிடா போய் சொல்ல போயிருக்க முடியாத. அவிய இன்னைக்கு தண்ணி ஊற்றுறவளோ, நாலு நாள் கழிச்சு தண்ணி ஊற்றியவளோ யாருக்கு தெரியும்? எனக்கு பூ மாதிரி சொன்னா, இல்லாட்டினா எனக்கே விஷயம் தெரிஞ்சிருக்காது. என்னதான் இருந்தாலும் நீங்கள்லாம் ஒன்று கொண்டு உங்களுக்குள்ளே சொல்லிக்கிடுவியே வாங்கிக்கிடுவியே, எங்ககிட்டலாம் சொல்லையே செய்வியே. உமா, அப்படி சொல்லாத உமா. அப்படி நினச்சிருந்தா நான் இப்போ உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பேனா சொல்லு. உங்கள்கிட்ட இருந்து மறைக்க தானே செஞ்சுருப்பேன். நாங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்ல தானே செய்யும். ஆனால் அவிய பத்திராளியக்கா எங்ககிட்ட யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாமல் தானே இருந்திருக்காவே. இல்லை உமா, அவிய யாருக்கிட்டையுமே தான் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் பெரிய பொண்ணு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். அவ மாமியார் இருக்குல்ல கூடையே, அதான் எங்கேயும் வெளியே எங்கேயும் வந்து உங்ககிட்ட பேசியிருக்க முடியாது. அதான் சொல்லியிருக்க முண்டா, வீட்டுக்கு போனால் தானே விஷயம் தெரியும். நீங்கள் இவ்வளோ வீட்டுக்கு போயிருக்க முடியல பெரிய பொண்ணை பார்க்க. ஆமாம் சரசக்கோ, நாங்கள் இவ்வளோ வீட்டுக்கு போகல. அவிய மாமியார் ஏதாவது சொல்லும் சாடமடையா, எதுக்கு வம்புன்னு போகல. ஆமாம் அதுவும் சரிதான். வேற நம்மளால அவ திட்டு வாங்கிட்டு நடக்கப்படாதுல்ல. சரி உமா, இழுச்சி வச்சு நான் வரேன், அப்புறமா பார்ப்போம். எனக்கு நிறைய வியாழ கிடக்கு பார்த்துக்க. அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியதோ கொடுத்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு வரணும். நீங்கள் இவ்வளோ அப்போ பார்க்க வரதா இருந்தால் வர வேண்டியதானே. சரிக்கா, நாங்களும் ஏதாவது வாங்கிட்டு பார்க்க போகிறோம். சரி அப்போ நான் வரேன், அப்புறம் பார்ப்போம். பாத்தியா இழுச்ச வச்சு, நம்ம மட்டும்தான் விஷயம் என்னன்னு தெரியாமல் இப்படி தெரியும். ஆ சரி சார், சரி சார், உங்களுக்கு நான் அதை மெயில் பண்ணிடுறேன். இவர் இங்கே தான் இருக்காரா? ஆ கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பார்த்துக்கிடலாம். எங்க? ஒரு நிமிஷம் பெரியவனா அமைதியாரு. ஆ சரி சார், ஓகே சார். ஆ பாய். பெரிய பொண்ணு பியாசிட்டு இருக்கும்போது இப்படி வந்து இடையில பியாசக்கூடாதுன்றது மேனேஜ் கூட உனக்கு தெரியாது. ஆமாம் பெரிய மேனேஜ். தூரம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நான் வந்திருக்கேன்ல, நானும் உட்காரணும்ல. ஆள் வந்தால் உட்காருமேனு கொஞ்சம் தள்ளி உட்காரணுன்ற மேனஸ் உங்களுக்கு தெரியல, எனக்கு மேனஸ் பற்றி சொல்லி தரியலோ. சரி இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எங்க 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 அண்ணன் பொண்ணுக்கு சடங்கு வைக்கவல்லா? ஆமாம், அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றும் பண்ணண்டங்க, உங்கள் காடை மட்டும் என்கிட்ட தாங்க போதும். எதுக்கு அந்த காடை சுவாடி பிடிக்கிறதுக்கா? அப்படிலாம் சொல்லாதீங்க. பல்ல கட்டினது போதும், என்ன விஷயம் சொல்லு. ஏங்க இப்படி நீங்க கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பியாசம் விட்டுக்கிடுங்க. பியாசண்டம்மா, குவாடி கும்பிடு, முத உன் கால் எடுத்து கீழே போடலாம். ஏங்க அதெல்லாம் ஒரு பாசங்க. இது வந்து பாசம் கிடையாது, வியாசம். என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டிய? ஐயோ அழகுல ஆரம்பிச்சிட்டா வேற இவளை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம பின்னாடி அலையணும். எதையாவது சொல்லி சமாளிப்போம். சரி சரி பெரிய பொண்ணு, உங்க அண்ணன் முன்னு சடங்குக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கியோ செய்ய, நான் காடை தாரு. எங்க உண்மையாவாங்க? ஆமா பெரிய பொண்ணு, நீ என்னென்ன செய்ய விருப்பப்படுறியோ உன் முறைக்கு என்ன செய்யணுமோ செய்ய. இதான் இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு உண்டு சொல்லுங்க. எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி புருஷன் வேற யாருக்கும் கிடைக்காது. என் புருஷன் தான் எனக்கு எல்லாம். போதும் போதும், எல்லாம் இந்த ஏடிஎம் கார்டுக்கு தானே. என்ன இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கியே, நான் உங்க மேல எவ்வளோ பாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களை பத்தி. எப்படி நடிப்பை போட்டு என் பையனை மயக்கி அவ்வளோ காசையும் பிடிங்க அவரு. எப்படி நீ உன் அண்ணன் முவளுக்கு முறை செய்யான்னு நானும் பார்க்கேன். நான் இருக்கும்போது உனைய செய்ய விட்டுருவேனாக்கும். என் முவன் காசை எல்லாம் கறியாக்குறது இவாதான். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ